தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி பொன்னாப்பூர் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். நானும் ஒரு விவசாயி தான். இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் வந்து கொண்டு வந்த சட்டம் அருமையான சட்டம், விவசாயிகளுக்கான அருமையான சட்டம் அது. இந்த சட்டத்தை ஏன் மக்கள் ஆதரிக்கணும், ஏன் ஆதரிக்கிறாங்க, ஏன் ஆதரிக்காமல் பிரச்சனை பண்ணுறாங்க? இந்த சட்டத்தினால விவசாயிகள் பலன் தான் வந்து கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம விளையக்கூடிய பொருட்களை வந்து நேரடியாக நம்ம விற்பனை செய்யலாம். ஏஜென்ட் புரோக்கர் இல்லாமல், மண்டி இல்லாமல் நேரடியாக பொருட்களை விற்பனை செய்யலாம். ஏன் என்ன ரீசன்னா, இந்த இங்கே விலை இல்லைனா அந்த பொருளை வந்து பக்கத்து ஸ்டேட்டு கொண்டு போகலாம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா இங்கே கொண்டு விற்பனை செய்யலாம். இந்த இன்றைக்கி இந்த சட்டத்தினால இன்றைக்கி புரோக்கரோ ஏஜென்டோ மண்டியோ வந்து இதில் நமக்கு வரவழி லாபம் வந்து நமக்கு டைரெக்டாக வரும். அவங்களுக்கு இந்த கமிஷன் கிடைக்காது. அதுதான் ரீசனு. இன்றைக்கி ஏஜென்ட் கொடுக்குற 10 ரூபா நமக்கு 5 ரூபா இன்றைக்கி பொருள் அப்படின்னா அந்த 5 ரூபாயில் வந்து 2 ரூபா ஏஜென்ட் பேர் பாக்கி 3 ரூபா நமக்கு கிடைக்கும். இந்த சட்டத்தினால நமக்கு பொருள் நம்மளுடைய பொருளை வந்து 5 ரூபா மதிப்புனா அந்த 5 ரூபாய் நம்ம டைரெக்டாக நம்மள்கிட்ட கிடைக்கும். அந்த 2 ரூபா ஏஜென்ட் கமிஷன் போகும்போது டைரெக்டாக 5 ரூபாய் நமக்கு கிடைக்கும். இந்த சட்டத்தினால விவசாயிகள் நல்ல பலன் தான் கொடுத்துருக்காங்க மத்திய கவர்மெண்ட்டு. இதனால் எந்த கெடுதலும் கிடையாது. இந்த சட்டத்தை நம்மலாம் ஆதரிக்கணும். இது விவசாயிகள் மிகப்பெரிய ஒரு அருமையான சட்டம். இந்த சட்டத்தை வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வரல, இன்றைக்கி உள்ள மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. இந்த சட்டத்தை வந்து நம்ம கம்பல்சரி ஆதரித்து அந்த அரசாங்கத்துக்கு நம்ம துணையாக செயல்படணும்.